வெங்கடாபுட்டி பசங்களாம் நம்ம மேல ரொம்பவே உயிராயிட்டாங்க நண்பர்களே. தம்பி உடனே வாங்கி 100 பையன் சொல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட்டான், ப்ரோ ஐ எம் ஆல்ரெடி வெங்கடாமுட்டி ப்ரோ அப்படின்ட்டு. எல்லாருமே நம்ம ரொம்ப உயிருக்கு உயிரான தம்பிகளா மாறிட்டாங்க. ஹாய் வணக்கம், ஒவ்வொருத்தர் பேரே அப்ப நீங்களே சொல்லணும் சரியா? உன் பேரு? உன் பேரு? உன் பேரு? ஸ்ரீ சொர்ணரூபன். என் பேர் சிவத்ருவன். உன் பேரு என்ன? நண்பர்களே, நம்ம அண்ணன் கழிச்சிருத்தேன் பட்டி, பேர் சிவா. அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு 3-4 மாதம் இருக்குமா? ஆமாம். அப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க, போக முடியலை. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அண்ணன் வெங்கடாமட்டிக்கு திருவிழா பக்கம் வந்திருந்தாங்க. இதுதான் நம்ம அக்கா வீடா? அண்ணனுக்கு அக்கா நம்ம வெங்கடாமட்டி, நம்ம அத்தையோட கட்டி அத்தை கட்டி ஏன்னா கொஞ்ச நேரம் பேச விடுறா. நம்ம என் மாமாவுக்கு எங்கள் அத்தையை கட்டி கொடுத்துருக்கலாம், அதேமாரி இவ அக்காவை எங்கள் சின்ன மாமாவை கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா. அதனால் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் நண்பர்களே. அண்ணன் கல்யாணத்துக்கு வரணுனாலும் மேலே அண்ணன் விட்டு என்ன நிகழ்ச்சினாலும் கண்டிப்பாக நம்ம வழியிலேருந்து நான் போயிடுவேன். ஏன்னே மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக எடுத்து நிகழ்ச்சி வந்துடுறது சரிங்களா? பாப்போம், பாய். திருவிழா ஒரு வழியாக உள்ளவே திருவிழா பார்த்தோம், வெறித்தனமாக இருக்குது. டிராகன் தோனியே 3 அண்ணாக்கிட்ட இருக்குது. பத்தாம் வரைக்கும் ரங்கராட்டணம் பெருசாக, அதுவே ஒரு 4 அண்ணாக்கிட்ட இருக்குது. அந்த பஞ்சு மாதிரி குதிச்சு குதிச்சு கீழே சின்ன பசங்க இறங்குவாங்களா, அதுவே 8 அண்ணாக்கிட்ட இருக்குது. பத்தாம் வரைக்கும் சின்ன ராட்டணம் ஒரு 11, அதுக்கப்புறம் பூக்கடை ஒரு 22 இருக்குது. முக்கியமாக வெறித்தனமாக சாமி ஆண்டுச்சு, சுருட்டுலாம் அடிச்சுது சாமி. கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கிட்ட இருந்திருப்பாங்க. கோயில் கூடம் பார்த்திங்கன்னா சின்ன கூடமாக தான் இருக்குது, ஆனால் கோயிலுக்கு வர ஆரம்பம்லாம் 2 உரம் நிறைச்சிடலாம், அந்தளவுக்கு அதிகமாக ஆரம் இருந்தது. ஊர் நான் ஏதோ சின்ன கோயில் விட இருக்கேன், உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய மைதான அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அதாவது பொழுதுபோக்குக்கு அவ்வளோ இது குமிச்சு போட்டிருக்காங்க. நம்ம ஊர் சித்திரவரிசை மாதிரி இருக்கு நண்பர்களே. சித்திரவரிசெல்லாம் என்ன, சித்திரவரிசையோட அதிகமான ரங்கநாட்டனம் பொழுதுபோக்குக்குள்ள எல்லாமே வந்துருந்தது. அந்த இருட்டுக்குள்ளே போய் ஒரு படம் பார்ப்போம்னா, மூவி ஒரு வேனுக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜூஸை கலக்கி ஜூஸு தூக்கி எறிஞ்சால் அப்புறம் பரிசு ஏகப்பட்ட, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் சொல்லி தேவையில்ல. பாருங்க, கார்லாம் வந்திருக்காங்க. பெரித்தனம் திருவிழா வந்தே ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம வெங்கடாமட்டி திருவிழாவுக்கு வந்திருந்தால் சரி, மாயாண்டி கோயில் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தால் வேறு லெவல், வேறு லெவல். பெத்தநாடாபட்டி வேறு லெவல். ஒரு வழியாக பெத்தநாடாரப்பட்டி விட கொடுத்துட்டு நாங்கள் போக போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகவல் கழிவுட்டேன், ஆடு விட்டுவாங்களாம் சாயங்காலம். மழை மாதிரி குஞ்சு கிடக்குமா, கீழே தரையே தெரியாதான் அந்தளவுக்கு இருக்குமா, அதை நம்ம பார்க்க வர முடியுமான்னு தெரில. இருந்தாலும் வந்தால் ஸ்டேட்டஸில் யாரும் வச்சுருந்தாவே எடுத்து காமிச்சாவே, அவ்வளோ காணும் குஞ்சு கிடக்குன்னு வரலையே ஆடு. நம்மளுக்கு ஆடு விட்டதே பார்க்கறதுக்கு கொடுப்போனால நம்ம அடுத்த இடம் வரும்போது பார்த்துக்கிடும். நம்ம இப்போ அடுத்து வெங்கடாமட்டி கோயிலுடைய சிறப்பிப்போம். 4 மணி வரை கோயிலில் கூட்டம் குறையாதான். பக்கத்து 10 வரைக்கும் ஊரில் தெருவுக்கு தெரு ஒரு மேடையை போட்டு இங்கே கச்சேரி நடத்துவாங்களாம். இந்த கோயில் சம்மந்தப்பட்டு தானே எல்லா கச்சேரியும். நம்ம உள்ளூரில் என்ன நண்பர்களே, கோயில் நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் ஐயா கோயில் கூட கொடுக்குறவங்க வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, நமக்கு தான் தெரியல போல இருக்குது. அந்த ஒரு மேடை போட்டுருக்காங்க தெரியுது நண்பர்களை பின்னாடி. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கச்சேரி, 4 மேடை 5 மேடைக்கிட்ட பாட்டு கொடுப்பாங்க. எல்லாம் மாயாண்டி கோயிலை சுற்றி தான் நடக்கணும். மேடையில் எங்கள் ஒரு கச்சேரி வரங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு போடுறாங்க. என்ன வைதான் ஊர் என்ட்ரன்ஸா? மாயாண்டி கோயில் இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம் தான். சிவாமிபுரம் கல்யாணத்துக்குலாம் போயிருக்கோம்ல, அந்த ரோட்லேருந்து விடுத்து போனாங்க. சத்திரத்துக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே, ரவுண்ட் அடிக்க போயிட்டுருக்கோம். ரவுண்ட் அடிக்கன்னா கோயில் படைக்கு ஜெசி பார்க்க போகிறாங்க அந்த ஊர் பசங்க. என் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நண்பர்கள் எல்லாரும் அவங்க கூட நம்மளுக்கு போயிட்டு எஸ்கேடி பிளாசாவுக்கு ஷாப்பிங். ஒயிட்லேயே எடுங்கண்ணா, ஒயிட்ல எடுக்கணுமா? ஒரு வழியா நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டோம். இப்ப அடுத்து எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு கொடுக்காம சுத்த வச்சுட்டு இருக்கேன். இந்த பாப்பா கூட செஞ்சு வாங்க, அடுத்து ஒரு அக்கா கூட எடுப்போம். என்ன அக்கானு கேக்குறீங்களா? பங்க 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 எக்கா 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 மூணு அக்கா இருக்காங்களா? நான் ஒரு 4th அக்கா. அக்கா டாட்டா, இது 5th அக்கா, இது 6th அக்கா.
நம்ம இப்போ எங்கே இருக்கோம் கேட்டீங்கன்னா எஸ்கே பிளாஸாவில் இருக்கோம். இது யாராவது இருக்கா கரெக்டாக நம்ம ஓ மை காட் எஸ்கே பிளாஸா. இது என்னது கரெக்டு தானே? இவ்வளோ பெரிய கடையில் எங்கே இருக்கோம் எஸ்கேடி பிளாஸா ராஜாசா? இவ்வளோ பெரிய கடையில் நம்ம பொருள் வாங்கி எனக்கு ஒரு 27 ரூபா குறைக்க மாட்டேங்காங்க. இதுவே நம்ம உள்ளூரில் லோக்கலில் ரோட்டில் கடை போட்டிருக்க அந்த பெரியவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்கலாம் 10 ரூபா 20 ரூபானா 50 ரூபானு குறைச்சி தருவாங்க. இவங்கெல்லாம் கட்டடம் தான் பெருசாக கட்டியிருக்காங்களே தவிர மனசெல்லாம் இல்லை நண்பர்களே, எல்லாம் மிஷின் தான். நம்ம சாப்பிடணும் முடியல நண்பர்களே, ரெண்டு ஜவுளி கடை ஏற்றிட்டு கூட்டு வீட்டுக்கு போக மாட்டேங்காங்க. வயிறு பசிக்க ஆரம்பிச்சு பார்த்து பேருந்து நிலையத்தில் ஒரு இப்போ பல ஜூஸ் அடிச்சுட்டு இப்போ அடுத்த ஒன்று எடுக்க பாருங்க. ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு, இப்போ லாஸ்டாக டீ ஃபைனல். என்ஜாய் ஓவர், டுடே வேற லெவல் என்ஜாய். வரீங்களா டீ சாப்பிட? ராஜா சாபு நம்ம சப்ஸ்கிரைபர் உன் பேர் என்னடா? ரூபன். யாருமே வந்திருக்கலாம், இவன் போன தடவை பார்த்த நண்பர்களே அவங்க நம்ம புது சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபர். உன் கோயிலில் தான் இருக்கணும் நண்பர்களே. இப்போ நம்ம சாப்பாடு சோறு சாம்பார் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 12:30 மேலே பூஜை இருக்குது, அப்புறம் என்ன சோறு அடுத்து சாமி சாமி கூட மயன பூஜா வாய் வாடா நீ தாண்டா வாடா 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 வாடா. அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் வர நண்பர்களே, இது 2வது நாள் இரவு சனிக்கிழமை இரவு 7:30 உன் பேர் என்னடா? கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர் பரவாயில்ல. உன் பேர் என்ன சகோ? ராஜ். ராஜ் சகோ நம்ம சப்ஸ்கிரைபர். உன் பேர் என்ன சகோ? மதனன். வேற லெவல் பேரு, சூப்பர். அவர் நம்ம சப்ஸ்கிரைபரா. சரி நண்பர்களே, நம்ம திருவிழா என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஈ ரோசன் நண்பர்களே, நம்ம தம்பி தான், அதாவது நேற்று படித்த பாட்டை தப்பி தம்பி தான் வீடியோ எடுத்தாப்புல சப்ஸ்கிரைபர். பேர் இல்லை இந்த தம்பி வெற்றியலண்ணா? சஞ்சு. சஞ்சு தம்பி, சஞ்சய் தம்பி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இவங்க மூணு பேரும் நம்ம சப்ஸ்கிரைபர். நான் இது பாட்டு பிடிச்ச உடனே தம்பிங்கெல்லாம் வெறி ஆகிட்டாங்க. உன் பேர் என்னடா? பந்தல் தொடர்புக்கு சமுத்திரகனியா சமுத்திரலிங்கத்துக்கு போய் அடிச்சு நீங்க அவங்க உங்க பேர் என்னடா? அந்த உடனே அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். சுதர்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நண்பர்களே. வெங்கடாமட்டி தோழர்கள் அனைவரும் நம்ம சப்ஸ்கிரைபர். உங்கள் ஊருக்கும் வரணும்னு சொல்லுங்க, வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நண்பர்களே என்னுடைய வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. நீ வராத தம்பி சுதர்சன் நம்ம சப்ஸ்கிரைபர். ஏ உள்ள வாங்கடா, நீங்கள் கொடுங்கடா கவுண்டிங்கில் பண்ணிட்டு விடுங்கடா. நம்ம சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த பையன் மொத்தம் நம்மடா உன் பேர் என்ன தம்பி? பாரத். வேற லெவல் பண்ணிட்டான், மறுபடியும் சொல்லி பார்ப்போம். ஆய் தமிழ் ஆய் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் தம்பி. என்ன சுதர்சனா? பாரத். நீங்க தாங்கடா நின்று கொண்டு கொடுங்கடா. வேற 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 மொரட்டுக்கு சார் லிப்டு லிப்பா என்னடா ஏதோ மோசமான போயிட்டு இருக்குது. சரிடா சரிடா. சிவத்திருவன் திருவன் திருவன் சிவத்திருவன் வேற நல்லா இருக்கலாம் நண்பர்களே. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்களாம் நம்ம வெறி ஆகிட்டாங்க. உமா ஏற தரப்பாடாதாங்கடா. நீ வாடா. என்ன நண்பர்களே, முத்தம் கேட்டால் பயந்து போய் விடுறாங்க. சந்திரன் ஜவுளி அடைய பேர் கஞ்சிதி. இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஊரில் வந்து சாப்பிட்டு வெங்கடாமட்டி. அது
இவங்களும் சாஸ்திரியா பேர் தான். சரி சரி நண்பர்களே, நம்ம இந்த பேர் மறந்துட்டேன், நாகராஜ் சாவு. நம்ம சத்திரியா பேர் ஊர் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மேகம் திரை கொண்ட சாஸ்தா கோயிலுக்கு ஒரு நாள் போயிருந்தோம்மா. அந்த ஊர் தானா? நம்ம ஊருக்கு என்னைக்கு திருவிழா இருக்கு? கேட்கும் என்னைக்கு திருவிழா? ஆகஸ்ட் மூணாம் தேதி திரைகொண்ட சாஸ்தா கோயிலுக்கு எல்லோரும் வந்துருங்க. அந்த கோயிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. சிவலிங்கம்னா தானாக உருவான இது. கோயிலுக்கு சாப்பா கூப்பிட்ருக்காப்புல கண்டிப்பாக நம்ம போய் அந்த கோயிலில் உள்ள நிகழ்ச்சி எடுத்து போடணும். சரி, ஆனால் கொஞ்சம் ஏற்கனவே சாப்பிட போயிட்டாருங்க ப்ரோ. சாப்பிட போங்க ப்ரோ. ஏன் சென்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம அக்கறையே வந்து கேட்டாரு. நண்பர்களே, தம்பி லிங்கமும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா. உங்கள் அப்பா பேர் என்னடா? பொன்மலை முருகன் சாவோ. நம்ம சப்ஸ்கிரைப் வரோம். சாப்பிட வரீங்களா நண்பர்களே? சுதாகர் சகோ சப்ஸ்கிரைபர், ராஜன் சகோ நம்ம சப்ஸ்கிரைபர். இந்த லைனில் இருக்க ஆர்டரில் இருக்க எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர். நண்பர்களே, அண்ணன் பேர் ராஜேஷ்குமார். நேற்று பாட்டு பிடிச்சி நீங்கள் தானே ரொம்ப நல்லா பிடிச்சிங்க, கையெல்லாம் கொடுத்தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? ஆதி தமிழ் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என்னென்னு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவோம் சரிங்களா? இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நீங்கள் யாரும் அனுப்புறானே? சரி சரி. நண்பர்களே, நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ மற்ற வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வர வழியில் நம்ம வெங்கடாம்பட்டியில் உங்கள் பேர் ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் அண்ணாவை பார்த்தேன். ஆனந்தகுமார் அண்ணன் வீடியோலாம் பார்த்தேன், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனந்தகுமார் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுங்கண்ணா ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரகோபில் கிஸ் பவனா ப்ரோ. ஏ ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கிறான். நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் மறந்துட்டேன். பஜன். நான் உங்களை எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இங்கேயோ வந்துருக்கேன். ஆ, இங்கே தான். சரி சரி, பார்த்து விடாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. நண்பர்களே, நம்ம ஸ்ரீராம் சகோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எந்த ஊர் இந்த ஊர் தானே? கழித்திருத்தாமட்டியா? சரி சரி சரி. நம்ம அத்தை சொந்தக்காரங்க ரொம்ப நண்பர் நன்றி. என்ன யூடியூப் ஓனர் அப்படின்னா அப்படின் நம்ம சப்ஸ்கிரைபரை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் தான் நண்பர்களே நமக்கு முழு மன நிறைவு. சரி, சாப்பிட்டீங்களா? சரி, பார்த்து விட்டாங்கண்ணே. வீட்டு தூங்க போகிறேன். நைட்டு வில்லுபாட்டு பார்க்க போகணும் நண்பர்களே. நம்ம அத்தை வீடு சின்ன அத்தை வீட்டுக்கு வந்திருக்காப்ல. நம்ம பெரிய அத்தை வீடு பாப்பண்ணே. அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம்